இன்பமே நழுகும் திருவருட்கருணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவதாரணி குணசேகரன் கோவை சிறவையாதீனம் கௌமாரமிடாலய பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கின்றேன் விதிமுறைகள் யாருக்காக என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் சீர்மிகு சிறவையாதீன குருமகாசிதானங்களின் திருவடிகளை பணிந்து சிந்தனைக்கு வழிகாட்டிய கவிஞர் முத்துபாரதி ஐயாவிற்கு நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் நாம் சென்ற பதிவில் விதிமுறைகள் ஏன் என்பது பற்றி சிந்தித்தோம் இன்று விதிமுறைகள் என்ன செய்யும் என்பது பற்றி சிந்திப்போம் பாருங்கள் விதிகள் நாட்டிற்கு நாடு வேறுபடும் விதிகள் உருவாக்கப்பட்டது மனித நன்மைக்காகத்தான் மனிதனேயும் பார்த்து மனிதர்கள் எப்பொழுதும் செயல்பட்டால் விதிமுறைகளுக்கே வேலை தானே ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றபடி விதிகள் உருவாக்கப்படுவது அங்கு வரும் மனிதர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவதற்குத்தான் அது நமக்கு சிறந்த உதவியாக அமையும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் அங்கங்கே வழிகாட்டும் பலகைகள் அல்லது குறியீடுகள் இருப்பது எளிதில் நமது வேலை நடைபெற உதவும் வழிகாட்டும் பலகையில் எழுதியிருப்பதை படிப்பதற்கு முதலில் படிப்பறிவு தேவை இதனால் தான் குறைந்தபடி அதிகபட்சம் புரியும்படியான குறியீடுகளை பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்துகிறார்கள் இப்படியான விதிமுறைகள் இல்லாவிடில் ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு ஏற்படும் சம்பவங்கள் கசப்பானதாக இருக்கலாம் பின்னர் அந்த சம்பவத்தை வைத்து நமது அடுத்த செயல்பாடு அமையலாம் இதற்கு மற்றும் காரணம் கல்வியறிவு இந்தியா என்பது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடு உறவுப் பொருட்கள் தயாரித்து தனது தேவை போக உலகெங்கும் ஏற்றுமதி செய்யும் நிலை உள்ள நாடு எனவே கல்வியறிவு என்பது அதிக முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது காலம் செல்ல செல்ல உலகில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக அனைத்து மக்களுக்கும் அடிப்படை கல்வியறிவு தேவை என்பது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது இந்த சூழலில் தான் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து மக்களிடையே கல்வி குறித்த விழிப்புணர்வு பரவ ஆரம்பித்தது இவ்வளவு பெரிய நாட்டின் சட்ட திட்டங்களை வகுப்பது என்பது எவ்வளவு பெரிய அரிதான செயல் இருந்தும் ஒரு நாட்டிற்கு அதன் அரசியலமைப்பு சட்டம் என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று எனவே இந்தியா ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று நிலை ஏற்பட்டதால் அதற்கான அரசியலமைப்பு கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து அதில் எது எது நமது இந்திய நாட்டிற்கு பொருந்தும் என்பதை ஆராய்ந்து வேறு ஏதாவது கூடுதலான அம்சங்கள் சேர்க்க வேண்டியுள்ளதா என்றும் ஆராய்ந்து பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இணைந்து உருவாக்கியதுதான் இந்திய அரசியல் சட்டமைப்பு இந்த இணைந்து உருவாக்குதலில் முக்கிய பங்கு வகித்தவர் சட்டமேதை அம்பேத்கர் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு சாதாரண வழிகாட்டுதல் வழங்குவதுதான் வாழ்க்கை முறை இயற்கையாக ஒருவருக்கு தான் வாழ்வதன் வழிமுறைகள் தெரிந்திருந்தாலும் அதற்குள்ளாக ஏற்படும் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை களைந்து இந்த சமூகம் நல்லபடியாக இயங்க உறுதுணையாக இருப்பதுதான் இந்த சட்ட விதிமுறைகள் அப்படித்தான் இந்த மனித சமுதாயம் காலமாக விதிமுறைகளின் வழிகாட்டுதலில் வளர்ந்து வந்துள்ளது விதிமுறைகள் இல்லாத சமுதாயம் முன்னேற்றமின்றி குற்றம் நிறைந்ததாகவும் இருக்கும் மேலும் ஆதி மனிதர்கள் வாழும் கற்காலத்தை நோக்கிய பயணமாகிவிடும் நிகழ்ச்சிகளுக்காக செயல்களை வடிவமைத்து ஏற்படுத்தப்பட்டதே விதிமுறைகள் இடம் வேறுபடலாம் விதிமுறைகள் என வகுத்து விட்டால் அது கட்டாயம் மனித குலத்திற்கு நன்மை தருவதாகவே அமையும் என்பதில் ஐயமில்லை தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் எவையெல்லாம் விதிமுறைகள் என்று சிந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் நன்றி வணக்கம்